வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாவக்காய் மூணு பாவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் காய வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்துடலாம். காய வச்சதை எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் போட்டுடலாம். திரும்ப தண்ணியில் சேர்க்கக்கூடாது, அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். பேப்பரில் எதுக்கு வைக்கிறோன்னா அதில் கசப்பு போயிடும், அதனால தான். இதில் இப்போ 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும், தண்ணியெல்லாம் குடிச்சிடும். இப்போ வந்து இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. லைட்டாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேக விட்டுடலாம். இப்படி பிரட்டி பிரட்டி விட்டுட்டு அடிக்கடி வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துட்டு இந்த டைமில் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி சூப்பரான பாவக்காய் அருவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ பருப்பு கூட வச்சு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.